வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா செய்ய போகிறோம். இந்த ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வந்து கட் பண்ணி இதை வந்து தனித்தனியாக வந்து உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியிலை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 3 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, இதை வந்து நம்ம 1-2 இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெருங்காயப்பொடி இல்லாதனால சேர்க்கலை. நம்ம உப்பை சேர்த்த பிறகு நல்லா கையை வச்சு வெங்காயத்தை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் வந்து வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வந்து இறங்கி வரும். இப்போ நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு 5-10 நம்ம இதை வந்து அப்படியே விட்டுலாம். நல்லா வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா இறங்கி வெளியில் வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வந்து கடலை மாவை வந்து சேர்த்துக்குவோம். கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்துக்கு கூட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆனியன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் காய வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து நல்ல காஞ்ச எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை வந்து நம்ம வெங்காயத்துக்கு கூட வந்து சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஆனியன் பக்கோடா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் செய்கிறோம். இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் பொரிக்கிற பொருள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து காஞ்ச எண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கையில் லைட்டாக ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருந்தால் இதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கூட வந்து தண்ணி வந்து சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு வந்து பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. கடலை மாவை மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப உங்களுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த தண்ணியை தெளித்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணியை சேர்த்துறாமல் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்பவும் திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக கிடைக்காது. இப்போ நல்லா வந்து நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு. மறுபக்கம் வந்து ஆனியன் பக்கோடாவை திருப்பி போட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ சூப்பராக கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற எல்லா ஆனியன் பக்கோடாவையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிற மாவையும் நம்ம வந்து போட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இந்த ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் 5-10 இருந்தால் போதும். ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.